நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி இது போன்ற கல்வி தகுதிகளுக்கு உதவியாளர், மேற்பார்வையாளர், தொடர்பு பணியாளர் இந்த மாதிரி பல்வேறு வகையான பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகிலிருந்து இணைப்பு தொழிலாளர்களுக்கான திட்டத்தில் காலிப்பணங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 4 விதமான பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக மாவட்ட வள அலுவலர் பணியிடம் இருக்குது, இதில் ஒரே ஒரு காலிப்பணம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதியாக முதுநிலை பட்டம் சமூக அறிவியலை பெற்றிருக்கணும், கூடவே 3 ஆண்டுகளுக்கான அனுபவம், அதாவது MSW இல்லை சோசியாலஜி பிரிவுகளில் நீங்கள் PG டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே 3 ஆண்டுகளுக்கான அனுபவம் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான மாதச்சம்பளமாக 21,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக மண்டல மேற்பார்வையில் சொல்லக்கூடிய ரீஜனல் சூப்பர்வைசர் பணியிடத்திற்கு இளங்கலை பட்டம் சமூக அறிவியலில் நீங்கள் அந்த அதாவது சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜியில் யூஜி டிகிரி முடிச்சு கூடவே 2 ஆண்டுகளுக்கான அனுபவம் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான மாதச்சம்பளமாக 8,100 ரூபாய் பர் மந்த் சேலரி கிடைக்கும். இதில் மொத்தமாக 2 காலிப்பெண்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனைத் தொடர்ந்து மதிப்பீடு மற்றும் கணக்கு உதவியாளர் பணியிடத்தில் இளங்கலை பட்டம் வணிகவியலில் படிச்சிருக்கணும், கூடவே கணினியில் பட்டயம் அதாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் படித்து கூடவே ஒரு வருஷத்துக்கான அனுபவம் இருந்தால் நீங்கள் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாதச்சம்பளமாக 11,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. இதுலேயும் 1 காலிப்பெண்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதற்கடுத்தால் தொடர்பு பணியாளர் சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வித் தொகுதியுடையவர்கள் யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு இடத்திற்கான அனுபவம் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான மாதச்சம்பளமாக 6,050 ரூபாய் கிடைக்கும். இதில் மொத்தமாக 20 காலிப்பெண்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பணியிடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியிடங்கள். சரிங்களா. இதற்கு விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கிறக்கான முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய விவரத்துடன் கூடிய பயோடேட்டாவை, சரிங்களா, உங்களுடைய பயோடேட்டாவை நீங்களே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனைத்து விதமான தகவலும் இடம் வரணும். கல்வி தகுதிகள், வயது வரம்பு, உங்களுடைய சுய விவரங்கள், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி அனைத்து விதமான தகவலும் இடம் வரக்கூடிய ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணி அதில் ரைட் டாப் காரனில் உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிக்கோங்க. கூடவே அனைத்து விதமான அதாவது சர்டிஃபிகேட்டுடைய செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி 31/12/2019 மாலை 5 மணிக்குள்ளே மாவட்ட திட்ட மேலாளர், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு, ராஜா சிதம்பரம் மன்றம், மாவட்ட ஆட்சியரகம், திருச்சிராப்பள்ளி சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் நேரிலேயோ இல்லை தபால் மூலமோ அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஒருவேளை இந்த பதவிக்கு நீங்கள் கொடுத்துருக்கூடிய பதவிகளுக்கு உங்களுக்கு தகுதி இருந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் அந்தந்த மாவட்டம் சார்ந்த ஒரு கட்டுப்பாட்டு அலகு அப்படின்றதால வந்துட்டு அந்தந்த மாவட்டம் சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா. ஸோ பிற மாவட்டங்களுக்கு அறிவிப்புகள் வரும்போது நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனல் அடுத்த வீடியோக்கள் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்புகளையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.